வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம்ஜி. ரொம்ப எம்மியா இந்த சம்மருக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கேரளா ஜூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை பாருங்க, ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது. இந்த கேரளா ஜூஸ் பண்றதுக்கு, ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால நாம ஒரு பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் கிஸ்மிஸ், உலர்ந்த திராட்சை நல்லா சாஃப்டா இருக்கிறது, அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸு, இதில் ஸ்வீட் எதுவும் கலந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடையாது, பிளைன் கார்ன்ஃப்ளேக்ஸு. இது 3 பேருக்கான அளவு இந்த ஜூஸுங்கிறதுனால போட்டு நல்லா இதை கையாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை ஃபஸ்ட்டு நம்ம தயாரித்து வச்சிடலாம். நான் யூஸ் பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸ் பிராண்ட் வந்து ப்ரெஸ்டைன் பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது. இது கொஞ்சம் ஆர்கானிக்கில் கிடைக்கிறதுனால நான் கொஞ்சம் இதை மட்டும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஜூஸுக்கானது என்னென்னங்கிறது ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ஜூஸுக்காக நம்ம அரைக்க வேண்டியது வந்து, இந்த 3 பேருக்கான அளவு 1 கேரட்டை, நல்ல பெரிய சைஸ் கேரட்டு தோல் சீவி நல்ல குக்கரில் 4 விசில் விட்டு இது வேக வச்சு வச்சுருக்கேன். வேகாத கேரட் எடுக்கக்கூடாது, அப்போ தான் ஜூஸ் வந்து வேகாத எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது. வெந்து நம்ம கேரட் யூஸ் பண்ணும்போது தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது வந்து பப்பாளி, நல்ல பெரிய கீத்தா 2 கீத்தா எடுத்துட்டுருக்கேன். பப்பாளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பழுத்ததாக இருக்கோ அந்த ஜூஸ்க்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 3 பேருக்கான அளவுங்கிறதுனால 3 டேபிள்ஸ்பூன் வந்து மினரல் சுகர் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 லிட்டர், 3 பேருக்கான அளவு வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்துட்டுருக்கேன். இதை நான் கொஞ்சம் ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தேன், இது நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பப்பையாவை ஆட் பண்ணுறோம், பப்பாளி பழம். அடுத்தது வேக வச்ச கேரட்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 டேபிள்ஸ்பூன் மினரல் சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம், ப்ரௌன் சுகர். அப்புறம் இந்த பாலை விட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லா பால் விட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நம்ம நல்லா ரொம்ப ஃபைனாக இதை வந்து நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை பவுலில், ஒரு பெரிய ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரொம்ப ஃபைனாக சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜூஸோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு தான் இப்போ நம்ம போட போகிறோம், ஐஸ்கிரீம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் வெண்ணிலா ஐஸ்கிரீம். இதை நான் வீட்டில் பண்ணினது கிடையாது, பார்த்திங்கன்னா அருண் ஐஸ்கிரீம்லேருந்து வாங்கினேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம். இதை வந்து நம்ம இதில் வந்து 1 ஸ்கூப் கலக்க போகிறோம். இதை கலந்து இதோட நல்லா கலக்கி சர்விங் பவுலில் இப்போ சர்வ் பண்ணுறோம். சர்வ் பண்ணும்போது மேலே என்ன கார்னிஷ் பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இதில் ஐஸ்கிரீம் போட்டு நம்ம கலக்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் பீஸ் போடுறோம். போட்டுட்டு அப்படியே இந்த நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ், இதையும் நம்ம இதோட மேலே போட்டு இது வந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் நல்லா ஒரு கலர் கலக்கிறோம். இதை வந்து நீங்கள் டம்ளரில் விட்டு குடிக்க முடியாது, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கப்பில் போட்டு தான் குடிக்கலாம். ஹெல்தி வெர்ஷன் இது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு குடிப்பாங்க இந்த சம்மருக்கு. ரொம்ப அழகாக கேரளா ஜூஸ் ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி இதை கொடுக்கணும். இந்த ஜூஸோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள ஐஸ்கிரீம், இது உள்ளே இருக்கிற ஃப்ரூட்ஸு, அப்புறம் க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிடும்போது வாயில் கிடைக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் தான் இதோட ரொம்ப ஃபேவரைட்.